ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் இருப்பது, 6ஆம் இடத்தில் இருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்று உறவினர்களின் வருகையால் மற்றும் விரய செலவுகள் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கலாம். தலைவலி, கண்வலி, பல்வலி இது போன்ற முகத்தை சார்ந்த உடல் உபாதைகள் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளில் காலை வேளையில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து அபிஷேகம் செய்தாலும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கி இந்த நாள் முழுவதுமே சுமூகமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் உண்டு. குடும்பத்தில் குழந்தை பிறப்பு மற்றும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களை பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். இந்த நாள் மேலும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு காலையில் விநாயகர் பெருமான் ஆலயத்திற்கு சென்று வெல்லம் மற்றும் அரிசி தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். முழுமையான செயல்பாடுகள் மற்றும் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். புதிய வியாபாரங்கள், புதிய வியாபார தொடக்கம் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை கிடைப்பதோ அல்லது வேலைக்கான முயற்சி செய்தாலோ வேலை மாற்றங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு நினைத்தபடி நிறைவேறும். இன்றைய நாளில் நவகிரகங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தோஷங்கள் தீரும். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று கணவன் மனைவி உறவில் சின்ன சலசலப்பை கொடுத்தாலும் கூட மாலை நேரத்தில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய மனதிற்கு சந்தோஷமும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தீரும். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பார். காலை வேளையில் இன்று நவகிரகத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம். மேலும் சப்தகன்னியின் வழிபாடோ அல்லது எல்லை தெய்வங்களுக்கான வழிபாடுகள் செய்வதனால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். பல நாளாகவே எடுத்துக்கொண்ட வியாபார முயற்சிகளும் வெற்றியடையும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமையாக இருப்பதனால் முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிப்பதோ அல்லது அர்ச்சனைகள் செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் பௌர்ணமி திதி கூடிய இந்த குரு சந்திர யோகத்தில் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. வியாழக்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி தீபம் ஏற்றலாம். திருமண தடை இருப்பவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த திருமண தடை நீங்குவதற்கு இன்றைய நாளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும்.
துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு 12 இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். இன்று வேலை பளு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மற்றும் உறவினர்களின் வருகை காரணத்தினாலும் குடும்பத்தில் சலசலப்போ அல்லது தூக்கமின்மையோ இருக்கலாம். இன்று புதிய வேலை முயற்சி வெற்றி அடையும், வியாபாரங்கள் சிறப்படையும், பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. வியாழக்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றலாம். மேலும் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்ய குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். விருச்சிக ராசி அன்பர்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார். நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் கைக்கு வந்து சேரும். வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்குகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களின் முயற்சியால் அது தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாழக்கிழமை அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 10 இடத்தில் சஞ்சாரம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம். வேலைகள் அனைத்தும் மாலை நேரத்தில் சற்று கஷ்டப்பட்டு முடிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களும் குடும்பத்தில் தீரும். தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை முருகனை வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் மற்றும் மன பாரங்களும் தீருவதற்கு ஏற்ற நாளாகவே அமையும். பல காலமாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் இன்று செய்வார். இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வணங்கும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். நீண்ட நாளாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது மற்றும் குடும்பம் ஒன்று சேருவதற்கு வழி கிடைக்கும். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அரிசி வெல்லம் தானம் செய்ய இன்று கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட இன்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப சுமைகளும் தீரும். வழக்குகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று உங்களுடைய முயற்சியால் வெற்றி கிடைக்கும். விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் சிதறு தேங்காய் உடைக்க இன்று வியாழக்கிழமை எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. முருகன் ஆலயத்திற்கு சென்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது இன்று உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.